Hi friends, this is Nivita. In the video, 10th standard science, page number 195, structural organization of animals lesson, Oryctolagus cuniculus, abdingra, or a rabbit oda nervous system, the pakaparo, okay, nervous system abdina another, narambu mandalam. Namakarkaramare, rabbit, ella vertebrates, kumi, narambu mandalam erko. So, on the nervous system, ipri pirikranga abdina, central nervous system, okay, central nervous system, peripheral nervous system, autonomic nervous system, abdina pirikrang. And the central nervous system, actually, in a central ella value pako, like external environment, lena nadaka, abdingra the solo. ஒரு தாட்ஸ்க்கு வந்து சென்டராக இருக்கும், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும். இதெல்லாமே வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் தவிர வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது, இப்போ ஆட்டோமேட்டிக்காக சில விஷயம் நடக்கும் இல்லை, லைக் நம்மளோட ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும், டைஜஷனாக இருக்கட்டும், ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்துக்கிறது எல்லாமே இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் தான், ஓகேவா. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே வந்து ரெண்டாக பெரியது, என்னென்னா பிரெயின் ஸ்பைனல் கார்டு, ஓகேவா. ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ், கிரேனியல் நர்வ்ஸில் இருக்கிற ஒரு 12 பேர்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் 37 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸில் இருக்கிற 37 பேர்ஸ் மட்டும், ஓகேவா. இதை தவிர இதில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்திக் நர்வ்ஸ் அப்படிங்கிறது, இப்போ சிம்பத்தட்டிக் அப்படின்னா இப்போ ஏதோ நமக்கு வந்து ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹார்ட் பீட் எல்லாமே இப்படியே ஃபாஸ்ட்டாக துடிக்கும், கை எல்லாமே ஜில்லுனாகும்ல, அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம அது வந்து சமன் படுத்துறதுக்கு. நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போது அது வந்து எல்லா ஹார்மோன்ஸையும் பேஸ் பண்ணி எல்லா ஹார்மோன்ஸையும் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அது வந்து சிம்பத்தட்டிக் நர்வ்ஸில் வரும். பாராசிம்பத்தட்டிக்னா அந்த ஹார்ட் பீட்டை குறைக்கிறதுக்கு ஒரு சில நர்வ்ஸ் எல்லாமே வேலை செய்யும், அதுதான் வந்து பாராசிம்பத்திக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இப்போ வந்து அந்த முயலே இருக்குது அப்படின்னா அது ஏதோ அதை யாரும் வந்து துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட வைக்கிறது. இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் வருது அப்படின்னப்ப அந்த ஒரு 10 மினிட்ஸில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக படிப்போம் இல்லை, அப்போ வந்து நமக்கு அந்த சிம்பத்திக் நர்வ்ஸ் எல்லாமே வேலை செய்யும். நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, நம்ம அதுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாராசிம்பத்திக் நர்வ்ஸ் வந்து அதை வந்து காம் பண்ணுறதுக்கு, இதுக்கு ஆப்போசிட்டான ஃபங்க்ஷன் தான் இது செய்யும், ஓகேவா. ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டமாக பெரியது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸும் 37 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸும், ஓகே. அதுக்கப்புறம் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்திக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ரேபிட்டில் இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் பிரெயின் இஸ் சிச்சுவேட்டட் இந்த கிரேனியல் கிராவிட்டி. கிரேனியல் அப்படிங்கிறது அந்த மண்டவோடு இருக்கும்ல, ஸோ அதில் வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும், ஸோ அதில் தான் வந்து பிரெயின் இருக்குது. அது வந்து 3 மெம்பரைன்ஸால் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவுட்டரில் டியூராமீட்டர், இன்னர் பயாமீட்டர் அண்ட் மிடில் ஆர்கினாய்ட் மெம்பரைன். இது நம்ம பிரெயின் மாதிரி தான், ஓகேவா. நம்ம பிரெயினை பற்றி நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் படிப்பீங்க, அதில் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த கிரேனியல் கேவிட்டிக்குள்ளே பிரெயின் இருக்கும், ஸோ அந்த பிரெயினுக்கு மேலே வந்து அவுட்டர் டியூராமீட்டர், மிடில் வந்து ஆர்கினாய்ட் மெம்பரைன் அப்படிங்கிற ஒரு மெம்பரைன் அப்படின்னாலே அந்த கவரிங் அப்படிங்கிறது தான் நம்ம மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அடுத்தது இன்னரில் வந்து பயாமேட்டர் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணு வந்து பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. பிரெயினை வந்து டிவைட் பண்ணுறாங்க, லைக் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஃபோர் பிரெயினை வந்து ப்ரோ சென்சிஃபேலான்னு சொல்கிறாங்க, மிட் பிரெயினை வந்து மீ சென்சிஃபேலான், ஹைண்ட் பிரெயினை வந்து ரோபன்சிஃபேலான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இந்த ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா பேர் ஆஃப் ஆல் ஃபேக்டரி லோப்ஸ் இங்கே இருக்குல்ல, இதுதான் வந்து ஆல் ஃபேக்டரி லோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா ஸ்பெல்லிங் பர்பஸ்க்காக இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரேபிட்டோட டார்சல் வீவ் ஆஃப் பிரெயின், ஓகேவா. டார்சல் வீவ்னா இதுதான் டார்சல் வீவ், இதுதான் வென்ட்ரல் வீவ். லைக் இந்த வெளியில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, இதை திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு சில பார்ட்ஸ் இருக்கும், ஓகேவா. இது வந்து டார்சல் வீவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது என்னென்னா ஆல் ஃபேக்டரி லோப்ஸும் இந்த செரிபிரல் எம்எஸ்பியரும் இந்த டயன்சி ஃபேலான் இருக்குல்ல, ஸோ இது மூணும் சேர்ந்து தான் எனக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இந்த ஆல் ஃபேக்டரி லாப்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா ஸ்மெல்லிங்காக இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் இந்த செரிபிரல் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குன்னா நம்ம வந்து கான்ஷியஸாக சுயநிலைவாக இருக்கிறோம், இன்டெலிஜென்ஸாக இருக்கிறோம், மெமரியாக இருக்கணும், சில வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அதுவாகவே சில விஷயம்லாம் நடக்கல, நம்ம இப்போ டைஜஸ்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே நடக்கிறது எல்லாமே இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர்னால், சாரி இந்த ஹெமிஸ்பியர் செரிபிரல் ஹெமிஸ்பியர்னால தான், ஓகேவா. அடுத்தது இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் செரிபிரல் ஹெமிஸ்பியர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் பை டிரான்ஸ்வர்ஸ் பேண்ட் ஆஃப் நர்வ் டிஷ்யூவால், இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும். அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா கார்பஸ் காலோசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது இந்த மிட் பிரெயின் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா ஆப்டிக் லோப்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்டிக் ஸ்லோப்ஸும் ஆப்டிக் ஸ்லோப்ஸ் தான் வந்து மிட் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு சம்மந்தப்பட்ட அந்த நர்வ்ஸ் எல்லாமே இருக்கும், ஓகேவா. அடுத்தது வந்து ஹைண்ட் பிரெயின், பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பிரெயின்னா என்னென்னா செரிபெல்லம்,
ஓகேயா செரிபெல்லம். அதுக்கப்புறம் பான்ஸ் அப்படிங்கிறது இது டார்சல் வீவ் தானே, வென்ட்ரல் வீவ் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பான்ஸ் இருக்கும், பான்ஸ் வேரோலி அப்படிங்கிறது. அடுத்தது மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்குது ஓகேவா. அந்த மெடுலா ஆப்லங்கேட்டா வந்து எதுக்கு இருக்குன்னா ரெஸ்பிரேஷன், ஓகே நல்ல நம்ம கரெக்டாக ரெஸ்பைர் ரெஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு, கார்டியக் ஃபங்க்ஷன் நம்மளோட ஹார்ட் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், காஃபிங் நம்ம வந்து ஒரு சில விஷயத்துலலாம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம்ல, காஃபாக இருக்கட்டும், ஒரு ஸ்னீஸ் தும்புறது இருமுறது இதெல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னா மெடுலா ஆப்லங்கேட்டை தான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது இந்த பின்னாடி இருக்கும் வென்ட்ரல் சைடில் இந்த பான்ஸ் வேரோலி இருக்கும்னு சொன்னால அது வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஐ மூமெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம எப்போ தூங்குவோம், அந்த ஸ்வாலவ் அது முழுங்கிறதுக்கு அதெல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னா அந்த பான்ஸ் வேரோலி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஓகே. அடுத்தது வந்து இந்த செரிபெல்லம் இருக்குல்ல அது வந்து என்ன பார்க்கும் அப்படின்னா டைமிங் எல்லாமே குவார்டினேட் பண்ணும். லைக் இப்போ வந்து ஒரு விஷயம் செய்கிறதுக்கு நான் இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யணும், எவ்வளோ டக்குன்னு செய்யணும், இப்போ ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படின்னா நான் டக்குன்னு ரியாக்ட் பண்ணும்ல, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செரிபெல்லம் அப்படிங்கிறது தான் ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம், அதாவது இப்போ வேஸ்ட்டை வந்து வெளியேற்றுற சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து என்னதை கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா யூரினரி ஆர் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஓகேவா. இது ஜெனிட்டல் ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த ஜெனிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து வெளியில் தெரியும் இல்லை, ஸோ அதை தான் வந்து ஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்ஃபோர் தே ஆர் யூஸ்வலி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அது இது இதெல்லாத்தையுமே வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா யூரினோ ஜெனிட்டல், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம் இன் வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ஸோ டைஜஸ்ட் எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் வெளியே விடல, அதுதானே எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து அதுக்கும் வந்து கிட்னி அதெல்லாமே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கும் வந்து கிட்னி எல்லாமே இருக்குது. ஈச் கிட்னி இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் நெஃப்ரான்ஸ். இப்போ நம்மளோட கிட்னியாக இருக்கட்டும், வெர்டிபிரேட்ஸோட கிட்னியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இருக்குது ஓகே. நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதுதான் வந்து இப்போ ஒரு கிட்னினா அதுதான் ஒரு பேசிக்காக அதில் இருக்க வேண்டியதுன்னா நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது தான். அது என்ன செய்யும் அப்படின்னா வாட்டராக இருக்கட்டும், அயான்ஸாக இருக்கட்டும், சில ஸ்மால் மாலிகுல்ஸ் ஆஃப் பிளட்டு இதெல்லாமே அந்த டாக்ஸின்ஸ் அதெல்லாமே வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட் மூலிமா அது வந்து செப்பரேட் பண்ணிடும், பிளட்லேருந்து செப்பரேட் பண்ணிடும். அதுதான் வந்து நெஃப்ரான்ஸோட வேல்யூ வேலை ஓகேவா. இட் செப்பரேட்ஸ் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட் அண்ட் எக்ஸ்கிரேட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரியா மூலிமா அது என்ன செய்யும் வெளியே விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் அது செப்பரேட் பண்ணும் ஓகேவா நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து கிட்னி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க் ரெட் பீன் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டார்க்கான ரெட் கலரில் பீன் ஷேப்பில் தானே இருக்குது, பீன்ஸ் மாதிரி தானே இருக்குது, அண்ட் சிச்சுவேட்டட் இந்த அப்டாமினல் கேவிட்டி, வயிற்றோட அந்த ஒரு கேவிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ரேபிட்டோட பிக்சர் பார்த்துருக்கோம் கரெக்டாக, ஒன்று வந்து தொராக்சிக் கேவிட்டி, இன்னொன்று வந்து அப்டாமினல் கேவிட்டின்னு சொன்னோம், அப்டாமினல் கேவிட்டியில் தான் இந்த கிட்னி அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகே. அடுத்தது அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கும். ஃப்ரம் ஈச் கிட்னி அரைசஸ் ஒவ்வொரு கிட்னிலேருந்து வந்து யூரிட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிட்னிலேருந்து எனக்கு யூரிட்டர் அப்படிங்கிறது வெளில வருது ஓகேவா. ஸோ யூரிட்டர் அப்படிங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அது வந்து யூரினரி பிளாடரில் போய் சேவ் ஆகுது ஓகே. அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர் வந்து எனக்கு எங்கே போகுது அப்படின்னா இங்கே வெளியாக போய் இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா யூரித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. யூரித்ரா அப்படிங்கிறது திக் வால்டு மஸ்குலர் டக்ட், டக்ட் அப்படிங்கிறது குழாய் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அதுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்னிக்குள்ளே தான் வந்து நெஃப்ரான் இருக்குது, அந்த நெஃப்ரான்லேருந்து யூரிட்டருக்கு போகுது, யூரிட்டர்லேருந்து யூரினரி பிளாடர், யூரினரி பிளாடர்லேருந்து யூரித்ரால போய் சேவ் ஆகுது ஓகேவா. ஸோ அது வந்து ஃபில் ஆனோடனே வெளியில் வந்து அந்த யூரியா அப்படிங்கிற மாதிரி அந்த நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் வந்து வெளியில் வரும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.